எஸ் கோட் இன்றைக்கான வீடியோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது ஃபானிலெலாம் வந்து ஒரு ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணிடுறாங்க, அதை வந்து சைக்கிள் மூலமாகவோ இல்லை ஒரு வைக்கிள் மூலமாக எடுத்து கொண்டு போய்த்து ஒரு இடத்துல லிவிங் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அந்த மாதிரி நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டபிள் ஹவுஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதாவது வைக்கிலே ஒரு ஹவுஸ் ரெடி பண்ணி அதை எடுத்துக்கொண்டே ஒரு லிவிங் சேலஞ்ச் வந்து பயங்கரமாக பண்ண போகிறோம். வாங்க எப்படி இந்த ஹவுஸ் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கான பேஸை வந்து ரெடி பண்ண போகிறோம். அது கண்டி இந்த ஸ்கொயர் பைப்பில் வந்து நாலு அடியில் நாலு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம இந்த கட் பண்ணி எடுத்த ஸ்கொயர் பைப்பை ஸ்கொயர் செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணி வெல்ட் அடிக்க போகிறோம். ஓகே, பேஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே நீ கீழே போட்டுட்டு இதுக்கு மேலே வீட்டுக்கான ஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வர போகிறோம். அது கண்டி ஸ்கொயர் பைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி நீளத்தில் நாலு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இந்த நாலு பீஸை நாலு காரணம் எப்படி ஸ்டாண்டாக பண்ணிக்கிற மாதிரி வெல்ட் அடிக்க போகிறோம். அடுத்து மூணு அடி நீளத்தில் ஒரு நாலு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வீட்டுக்கான அந்த ஷேப்பை வந்து இப்படியோ வெல்ட் அடிக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்கொயர் பேப்பர் ரெண்டு முக்கோணம் வந்து இணைக்கிற மாதிரி இதுக்கு மேலே இப்படியோ வெல்ட் அடிக்க போகிறோம். இப்போ நான் ஒரு மூணு ஸ்கொயர் பேப்பை யூஸ் பண்ணி எப்படி வெல்ட் அடிக்கிறேன் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னே தெரியும். இது எதுக்குன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போகணும்ல, அதுக்கான என்ட்ரன்ஸ் தான் இது. கிட்டத்தட்ட வீட்டுக்கான ஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வந்தோம். இனி இதை அப்படியே திருப்பிட்டு பின் சைடில் வீல் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சின்ன சைக்கிள் வீல் ரெண்டு எடுத்துருக்குறோம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த வீல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான கிளாம்பெலாம் வந்து மாட்டி தான் எடுத்துருக்குறோம். இதை இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு நேராக இப்படியே ஜுவல் அடிக்க போகிறோம். அதே மாதிரி தான் இந்த வீலையும் இந்த சைடில் இந்த இடத்துல இப்படியே ஜுவல் அடிக்க போகிறோம். இப்போ நம்ம பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வீல் வந்து வெல்ட் அடிச்சிட்டோம். ஆனால் ஃப்ரண்ட் சைடில் எதுவுமே கிடையாது. இப்படி விட்டோம்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா விழுந்துடும். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடு ஒரு சாண்டு, அதே போல் இந்த சைடு ஒரு சாண்டு வந்து ரெடி பண்ண போகிறோம். கண்டி ஒரிஞ்சு பைப் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ரெண்டு பீஸும் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இதை இதுக்கு நேராக இந்த இடத்துல எப்படியோ வெல்ட் அடிச்சிருவோம். இப்போ இந்த இரும்பு பைப்பில் இதுக்கு நேராக வந்து ஒரு ஹோல் வந்து போட போகிறோம். அடுத்ததாக நட்டு போல்ட் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதை இப்போ இந்த ஹோலுக்குள்ளே எப்படியே விட்டுட்டு இந்த நட்டை சுற்றி வெல்ட் அடிக்க போகிறோம். முக்கால் இஞ்சி பைப் ஒரு ஒன்றடி நீளத்தில் எடுத்துருக்கிறேன். இதை வந்து இதுக்குள்ளே வந்து போட்டோம்னா கரெக்டாக வந்து செட் ஆகும். அப்படியே வச்சுட்டு நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த நட்டை டைட் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ஸ்டாண்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டாண்டு எப்படி ரெடி பண்ணமோ இதே மாதிரி தான் அந்த சைடு ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ கையில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு அதோட முனையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இஞ்சி இரும்பு பைப் வச்சு வெல்ட் அடிச்சிருக்கிறோம். இது எதுக்குன்னா நம்மளோட வீட்டை வந்து ஒரு வண்டியில் கனெக்ட் பண்ணி இழுத்துக்கு போகிறதுக்காண்டி அந்த இடத்துல வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம். இனி பேஸுக்கு வந்து ப்ளே அவுட் வந்து அடிக்க போகிறோம். நம்ம பேஸோட அளவு வந்து நாலுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் வந்து வச்சோம். இந்த ப்ளே அவுட்டோட அளவு வந்து எட்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற சைஸ் வந்து வாங்கியிருக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோமோ அந்த ப்ளே அவுட் வந்து ரெண்டு பீஸாக வந்து போட்டோம்னா நமக்கு நாலுக்கு நாலு வந்து கிடச்சிரும். அவ்வளோதாங்க, பேஸை வந்து ரெடி பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது, தான் ட்ராலி போல் இருக்குது. சரி ஓகே, இனி என்ன பண்ண போகிறோம்னா மேலே வந்து கிடுகை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிடு வந்து நம்ம இந்த சைடு கீழே இருந்து இப்படி மேலே உட்கார கட்டி போகிறோம். இந்த இடத்துல இப்படியே வச்சுட்டு கேபிள் டையை யூஸ் பண்ணி தான் கட்ட போகிறோம். ஒரு கிடுகு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கட்டிட்டோம். இதே மாதிரி தான் அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக மேலே போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கட்டி முடிச்சிட்டோம். இனி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு மட்டும் தான் கட்டணும். சைடில் இந்த பிசர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ தான் பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இனி இந்த பாலித்தீன் கவரை யூஸ் பண்ணி தான் இந்த சுத்தியரை வந்து அடைக்க போகிறோம். ஒரு வழியாக கேம்பிங் ஹவுஸை வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம். இதோட லுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து மறந்துடமாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம உள்ளே பேத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். அண்ட் நம்ம உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெருசு எதுவுமே வைக்கலை, ஏன்னா வந்து நம்ம லிவிங் சேலஞ்ச் பண்ணும்போது உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் உள்ளே பேத்து உங்கள்கிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்ட போகிறேன். இது அங்கே உள்ள லுக்கு. நம்ம இதுக்கு முன்னாடிக்கே வந்து அந்த ட்ரீ ஹவுஸ் ரெடி பண்ணோம்ல, அதோடு இது பெஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், பயங்கரமாக இருக்குது. மேலாம் சூப்பராக கட்டிட்டோம். உள்ள மெயின் கேமராவில் ஒழுங்காக தெரியுது என்னங்க தெரியல, அதனால தான் மொபைல் கேமராவில் வந்து ஷூட் பண்ணுறேன். இதுதான் லுக்கு, யாரா லெவலுங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்கிறோம்னா உள்ளே வந்து அந்த எல்இடி லைட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து ஆன் பண்ணிடுவோமா? ஓகே, ஆன் ஆயிடுச்சு. தெரியுதா கேமராவில் லைட்டாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒயிட் அடிக்குது, தெரிய மாட்டேங்குது. ஓகே, இப்போ நம்மளோட ஹவுஸ் அவுட்டு அப்படியே வெளில போயிடுவோம். வாவ், லுக்கு செமையாக இருக்குது. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட கேம்பிங் ஹவுஸ் வந்து ஒரு இடத்துக்கு எடுத்துக்கு போனோம்னா நமக்கு வந்து ஒரு வண்டி வந்து தேவைப்படும். அந்த வண்டி வந்து ரெடி பண்ண போகிறோம்.
நம்ம வண்டி ரெடி பண்ண வேண்டியது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ண இந்த எலக்ட்ரிக் வண்டி வந்து நம்மகிட்ட வந்து இருக்குது. இந்த வண்டியை யூஸ் பண்ணி நம்மளோட ஹவுஸ் வந்து இழுத்து பார்ப்போம் எப்படி இழுக்குது அப்படிங்கிறத. இப்போ அப்படியே ரிவர்ஸ் வந்து போயிடுவோம். இந்த வண்டி எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு எல்லா வீடியோ நான் டீட்டெயில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் சேனலில். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட கேமிங் ஹவுஸ் வந்து நம்மளோட வண்டியில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படி தூக்கிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்டு நட்டு வந்து கொடுத்துருக்குறேன். அதை கலட்டி அதுக்கு மேலே நம்மளோட ஹவுஸை தூக்கி வச்சு இந்த நட்டை போட்டு டைட் பண்ணிடுவோம். ஓகே, ஹவுஸை வந்து வண்டி கூட சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம இந்த ஹவுஸோட பேலன்ஸ் கண்டி ஒரு ஸ்டாண்டு கீழே இறக்கி வச்சுருந்தோம்ல, அதை வந்து மேலே ஏற்றிடுவோம். ஓகே, நீ நம்மளோட வண்டியை மூவ் பண்ணி எப்படி இந்த ஹவுஸை வந்து இழுக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். கடவுளை இழுத்துருப்பா. ஓஹோ, வீடு நகர்ந்துங்க. அப்போ எதிர்பார்க்கவே இல்லை, வேற லெவலாக இருக்குங்க. இப்படி நம்ம பிடிச்ச இடத்தை கம்ஃபர்டபுளாக வந்து அப்படி ஹவுஸ் எடுத்து போய்த்து நம்ம லிவிங் சேலஞ்ச் வந்து பண்ணலாம். நல்லா வளையுது. ஓ, அல்டிமேட்டு. ஏதோ கொட்டாயி நகண்டு போகிற மாதிரி இருக்கு டக்குன்னு பார்த்தோம்னா. இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ரிவேஸில் போய் பார்ப்போம் எப்படி போகுது அப்படிங்கிறத. ஹவுஸ் வந்து கரெக்டாக ரிவேஸ் எடுக்க முடியுமான்னு. ஓ, ஓகே. ஓப்பா, நம்ம இந்த ஹவுஸை ரெடி பண்ணதை ஒரு கேம்பிங் ஹவுஸாக தான் ரெடி பண்ணணும். அப்படி கேம்பிங் ஹவுஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு லிவிங் சேலஞ்சாச்சு பண்ணாட்டினா என்ன அப்படின்னு தோணுச்சு. அதுக்காண்டி ஒரு காட்டுப்பகுதிக்கு வந்து போனோம். ஒரு 2 மணி நேரமாச்சும் ஒரு லிவிங் சேலஞ்சு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது நம்ம இந்த இடத்துல வந்து சமைச்செல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே, வேறு இடத்த சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு குளத்து பகுதிக்கு வந்து வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு லிவிங் சேலஞ்சு வந்து பண்ண போகிறோம். அப்படியே நம்மளோட ஹவுஸ் வந்து இந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு சேலஞ்ச் வந்து ஆரம்பிச்சிருவோம். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம ஹவுஸை வந்து எடுத்துட்டு இந்த ஸ்டாண்டை வந்து கீழே இறக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். இனி நம்மளோட வண்டியை எடுத்து முன்னாடி போட்டுருவோம். இப்போ நம்ம இந்த இடத்துல சர்வே பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ அதை மட்டும் இந்த ஹவுஸுக்குள்ளே வந்து எடுத்துக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஹவுஸுக்குள்ளே பற்றி என்னென்ன திங்ஸ் இருக்கா எடுத்து காமிச்சிடுறேன். சின்னதாக வந்து ஒரு களைக்கூட்டு வந்து இருக்குது. இது எதுக்குன்னா மண் வெட்டி புழு வந்து பிடிக்கிறதுக்கு. அந்த புழு எதுக்குன்னா ஒரு தூண்டி எடுத்து வந்துருக்குறாங்க. இந்த தூண்டியில் மாட்டி இந்த குளத்துக்குள்ளே வந்து மீன் பிடிக்க போகிறோம். மீன் சிக்குதேனாங்கிறத தெரியல, அப்படி சிக்குன்னு தான் சமைச்சு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ்லாம் உள்ளே இருக்குது, அது என்னங்கிறத வந்து பிறகு பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம புழு வந்து வெட்டிட்டு மீனை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எல்லாம் ரெடி, மீனை சிக்கன்னு எல்லாம் வேண்டிக்கங்க. மீனை சிக்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதில் ரொம்பவுமே பொறுமை வேணுங்க, நமக்கு அந்த பொறுமையெல்லாம் கிடையாது. எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது தெரில. போட்டோடனே ஒரு 4 மீன் சிக்கிட்டா எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரே தூண்டியில் 4 மீன் வாய்ப்பு இல்லைல்ல. ஏ, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கடிக்குதுங்க. கடிக்குது கடிக்குது கடிக்குது. நல்லா கொண்டு போகுது கொண்டு போகுது. அவ்வளோதாங்க, சிக்கிருச்சு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வந்து பிடிச்சிட்டோம். கெளுத்தி அப்படின்னு நினைக்கிறேன், அங்கிட்டு பிடிச்சிடலாம். இங்கேயும் ஒரு மீன் வந்து சிக்கிருச்சு. சிறிது நேரத்திற்கு பிறகு ரொம்ப நேரம் நம்ம மீன் பிடிச்சதில் வந்து ஒரு 5-6 மீன்கிட்ட பிடிச்சிட்டோம். நான் வந்து ஒரு மீன் தான் பிடிச்சேன். அதுக்கப்புறம் நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் வந்து ஒரு 5-6 மீன்கிட்ட வந்து பிடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். நம்மளோட ஹவுஸுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஹேம் பயிர் வந்து போட போகிறோம். அதுக்காண்டி தான் இப்போ நான் வந்து ஒரு அடுப்பு மாதிரி ரவுண்டாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மீனை வைக்கிறதுக்கு ஒரு இலை வந்து எடுத்துருக்குறோம். அதை அப்படியே கீழே வச்சுட்டு மீனுக்கு தேவையான பொடி அண்டு சால்ட் எல்லாமே இருக்குது. தேவையான சால் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மீன் எடுத்து ஒரு குச்சியில் வந்து கொடுத்த போகிறோம். நான் வந்து வீட்டிலே சொன்னேன், ஒரு கம்பி வந்து எடுத்து வாங்கடா சுட்டு திங்கிறதுக்கு அப்படின்னு. எவனுமே வந்து கேட்கல. மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்படியே நம்மளுடைய அடுப்புக்கு மேலே வந்து வச்சிடுவோம். வச்சுட்டு அடுப்பு போட்டு வச்ச வேண்டியதாங்க. குளத்து ஓரத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஹவுஸு, பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஃபயர். லுக்கு பயங்கரமாக இருக்குங்க, செம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அப்போ நைட்டு கூட இப்படியே ஒரு லிவிங் சேலஞ்ச் வந்து பண்ணால் நம்மளை அந்தளவுக்கு செமையாக இருக்குது. மீன் எப்போ எழுது அப்படிங்கிறத வந்து தெரில. எனக்கு தெரிஞ்ச அந்த குச்சி தான் எரிஞ்சு கீழே விழுந்துற போது அப்படின்னு நினைக்கிறேன். குச்சியில் பட்டுற நம்ம முள்ள எரிப்போம். ஸ்லோவாக மீன் வந்தாலே போதும். பயங்கரமாக வந்துருச்சுங்க மீன்.
பார்த்தீங்கன்னா தெரியும் செமையாக வந்துருச்சு. பட் நம்ம இந்த இடத்துல லிவிங் பண்ணுறோம்ல, பக்கத்தில் ஒரு கோயில் வந்துருக்கு, மார்கழி மாதம் செட்டை வந்து போட்டாங்க. நான் பேசுறது கூட கேட்குது என்னங்கிறது வந்து தெரியலை. டக்குன்னு நம்ம அந்த குடிசையை காலி பண்ணி கிளம்ப வேண்டியதுதான். ஓகே ஸ்குவாட் பார்த்துருந்துருப்பீங்க, நேற்று நமக்கு அந்த இடத்துல சாங் வந்து பயங்கரமாக ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை அப்படியே வந்து வீடியோ ஷூட் பண்ணி போட்டோம்னா காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட வந்து கட் பண்ணிவிட்டோம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறது வந்து தெரியலை. நம்ம கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறனால பெரிய பெரிய கண்ணெல்லாம் ஷூட் பண்ண முடியலை. நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ்லாம் ஓரளவு நல்ல வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் எதுவும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் மறந்து நம்ம தட்டி விட்டுருக்கு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம்.